exercise 2.9 la sum number 3 pandrom. The area of the triangle formed by the complex number z I z and z plus I z in the organ diagram abingiradhu nammaloada sum. So first nama organ diagram na enna complex numbers represent pandradhukku use pandra and plane ku peru dhaan organ plane. So in the organ diagram la adhavad organ plane la nama indha moonu points ayum plot panni nama enna seiyrom area of the triangle paakanum. So modala z abingiradhu enna adhu oru complex number. So plot pannidren appo endha oru complex number ku adukku enna modulus irukum adhe mari adukku enna irukum argument irukum. So this will be theta. Okay, ipo enakku iz pathi enakku theriyanum. So ipo neenga first indha oru da neenga therinjikanum. Suppose z1 அப்படிங்கற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுக்கிறேன். அதே மாதிரி z2 னு இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ரெண்டையுமே நம்ம போலார் ஃபார்ம்ல எழுதி பார்க்கறோம். புரியுதா? So z1 is equal to r1 into cos theta 1 plus I sin theta 1. அதே மாதிரி z2ங்கறத r2 into cos theta 2 plus I sin theta 2. இப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு புதுசா இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும். சோ அது எவ்வளவு இருக்கும் அப்படினா r1 r2 இது நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் ரியல் இன்டு ரியல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு cos θ1 cos θ2 இமேஜினரி பார்ட் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் sin θ1 sin θ2 அப்படினு வரும். சோ இது ரெண்டும் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ரியல் பார்ட்ஸா வரும். இப்போ இதே இத மல்டிப்ளை பண்ணும்போது சோ நான் இந்த மாதிரி பிராக்கெட் போட்டுக்கிறேன். சோ this is real part. இப்போ இமேஜினரி பார்ட் எப்படி வரும் அப்படினா real into imaginary then imaginary into real அப்படி பாக்கும்போது cos θ1 sin θ2 then plus sin θ1 cos θ2 அந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூ இன்ட்டு இது எப்படி இருக்குது காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. அப்போ இது வந்து காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்ம்லா. ஸோ டீட்டா ஒன் ப்ளஸ் டீட்டா டூ அதே மாதிரி இது வந்து ஐ இன்ட்டு சைன் ஆஃப் டீட்டா ஒன் ப்ளஸ் டீட்டா டூ. ஸோ கிடைக்குதா? இப்போ இதை மைண்டில் வச்சுட்டு இப்போ நம்ம இதை பண்ண போகிறோம். இப்போ இதில் ஐசெட் அப்படின்னா என்ன அது உங்களுக்கு தெரியணும். வாட் இஸ் ஐசெட்? ஐசெட்டை நம்ம எப்படி எழுதலாம்னு கேட்டால் ஐங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லையா? ஐ கேன் பி ரிட்டன் அஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன் நைன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் சிஸ் ஃபைவ் பை டூ. அதாவது ஐ இஸ் நத்திங் பட் காஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை டூ. கரெக்டாக இப்போ நம்ம ஐயை வந்து ஜெட்டுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ தட் இஸ் நத்திங் பட் காஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஐ சைன் 5 by 2 where we are multiplying with z. Actually, z2 எப்படி இருக்கும் அதுக்குன்னு ஒரு மாடுலஸ் அதுக்குன்னு ஒரு ஆர்குமெண்ட்டோடு இருக்கும். இப்போ நம்ம இந்த z1னோட z2வை மல்டிப்ளை பண்ணி ஒரு புது நம்பர் வந்திருக்கே இந்த z1 z2 இந்த z1 z2வோட ஆர்குமெண்ட் எதுனா இது மாடுலஸ் என்னன்னு கேட்டால் இது அதாவது ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாடுலை. z1 z2ங்கிறது தனித்தனியாக ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது அதுக்கு மாடுலஸ் இது இதுக்கு மாடுலஸ். இந்த தீட்டா ஒன் இதனுடைய ஆர்குமெண்ட் இந்த தீட்டா டூ இதனுடைய ஆர்குமெண்ட் தமிழ் ஆர்குமெண்ட்டுக்கு வீச்சு. இப்போ புதுசாக கிடச்சிருக்கு இந்த செட் ஒன் செட் டூவோட மாடுலஸ் என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் தயர் மாடுலை. இப்போ இங்கே என்ன இருக்குது காஸ்க்குள்ளே சைனுக்குள்ளே என்ன இருக்குன்னா சம் ஆஃப் தயர் ஆர்குமெண்ட்ஸ். அப்போ செட் ஒன் செட் டூ அப்படின்ற அந்த புது நம்பரோட ஆர்குமெண்ட் என்னன்னு கேட்டால் சம் ஆஃப் தயர் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ இங்கே ஐ ஐ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதனுடைய மாடுலஸ் ஒன் அப்படின்னு நமக்கு தெரியும். இதனுடைய அந்த ஆர்குமெண்ட் வந்து பை பை டூ. ஜெட்டுக்குன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். இப்போ நீ ஐயை ஜெட்டாக மல்டிப்ளை பண்ணும்பொழுது கிடைக்கிற புது நம்பரோட ஆர்குமெண்ட் எப்படி இருக்கும்னா இந்த பை பை டூவோட இந்த ஜெட்டோட டீட்டாவும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். அதாவது நான் ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட்டைனா டீட்டான்னு எடுத்தோம்னா இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் ஐசெட் எவ்வளோ இருக்கும்னா ஐ பை டூ ப்ளஸ் தீட்டா. இப்போது ஜெட்டுங்கிற நம்பரை நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஐசெட் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் இது இந்த ஓசெட் இருக்கு இல்லையா இந்த லைனை அப்படியே நீங்கள் ஒரு 90 டிகிரிக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க அபவுட் ஓ. அப்போ ரொட்டேட் பண்ணும்போது
உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஐசெட் வந்து கிடைக்கும். ஸோ இது எவ்வளோ நீளம் இருக்கோ அதே அளவு லென்த்தில் நம்ம அப்படியே நம்ம சுற்றுறோம், சுத்தம் போது இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கும், இதுதான் நமக்கு ஐசெட். இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோன்னா 90 டிகிரி, அபவுட் அதாவது 90 டிகிரிக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா சுற்றுறோம் அதை. அப்போ இப்போ இந்த வந்து ஐசெட்டோட ஆர்குமெண்ட் பேசுனீங்கன்னா அது வந்து சம் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் செட் அண்ட் இந்த ஐ, அதாவது 90, கரெக்டாக. இப்போ இந்த ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது ஜெட்டுக்கும் ஐசெட்டுக்கும் நடுவில் இப்போ இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இப்போ அதுக்கு தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன், புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ இந்த ஆங்கிள் 90 தெரியும். இப்போ நமக்கு தேவையானது ஜெட் ப்ளஸ் ஐசெட் என்ன அப்படின்னு தெரியணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம ஆரிஜினோட ஜாயின் பண்ணால் அதை ஒரு பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட்டுன்னு நம்ம அசியூம் பண்ணலாம். இப்போ இது ஒரு வெக்டர், அதாவது ஓசெட்டுங்கிறது என்னென்னா செட்டுங்கிற பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டர். அதே மாதிரி இந்த ஐசெட்டுங்கிறது ஐசெட்டுங்கிற நம்பரோட பொசிஷன் வெக்டர் வந்து இது. இப்போ எனக்கு ஜெட் ப்ளஸ் ஐசெட் வேணும். அப்போ ஜெட் ப்ளஸ் ஐசெட் வேணும் அப்படின்னா இதை வச்சு நான் என்ன செய்யணும், அட்ஜசன் சைடாக வச்சு ஒரு பேரலோகிராமை நான் என்ன செய்யணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்போது ஒரு பேரலோகிராம், ஏற்கனவே இந்த ஆங்கிள் 90 இருக்கனால நான் வரைய போகிற பேரலோகிராம் எப்படி இருக்கும், ஸ்கொயராக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்த ரெண்டோட மாடுலஸும் ஈக்குவல், இதை தானே நம்ம சுற்றியிருக்கோம். ஏன்னு கேட்டால் ஐயோட மாடுலஸ் வந்து 1, இங்கே வந்து மாடுலஸ் நம்ம என்ன செய்கிறோம், மல்டிப்ளை பண்ணுறோம், கரெக்டாக. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் ஐசெட் சொன்ன மாதிரி, ஆர்குமெண்ட் ஆஃப் ஐசெட் சொன்ன மாதிரி மாடுலஸ் ஆஃப் செட்டையும், அதாவது ஐசெட்டுக்கு மாடுலஸ் வேணும்னா அது மாடுலஸ் ஆஃப் ஐ இன்டு மாடுலஸ் ஆஃப் செட், தட் இஸ் நத்திங் பட் சிம்ப்ளி மாடுலஸ் ஆஃப் செட். அப்போது இதுக்கு எவ்வளோ இருக்குதோ மாடுலஸ் அதே மாடுலஸ் தான் இங்கேயும் உங்களுக்கு இருக்க போதும். அப்போ அந்த ரெண்டு சைடும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது, நடுவில் இருக்கிற ஆங்கிள் 90. இப்போ நான் இதை வெக்டர்ஸாக பார்க்குறேன். அப்போது இந்த ஜெட் ப்ளஸ் ஐசெட்டோட டோட்டல் எங்கே இருக்கும்னா அது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற ஒரு பேரலோகிராம் ஹேவிங் தீஸ் டூ அஸ் அட்ஜசன்ட் சைஸ் அதனுடைய 4th வெர்டெக்ஸாக இருக்கும். அதனுடைய 4th வெர்டெக்ஸாக நமக்கு இருக்குன்றது நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த பாயிண்ட்டு தான் என்னென்னு கேட்டால் ஜெட் ப்ளஸ் ஐசெட். இப்போ நம்ம ட்ரையாங்கிளில் ஃபார்ம் பண்ணுவோம், இது ஜெட், இது ஐசெட், இது ஜெட் ப்ளஸ் ஐசெட். இந்த ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணிட்டா இப்போ எனக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது, கிடைக்குதா? ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தான் அவங்க கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் சேம். ஏன்னு கேட்டால் நவ் இந்த ஜெட்டோட ஐசெட்டை ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உனக்கு டயகனல்லாம் மாறிடுச்சு. இது ஒரு ஸ்கொயர்னு ஏற்கனவே தெரியும், இது ஒரு டயகனல். அப்போ ஒரு டயகனல் என்ன செய்யும், பைசெக்ஸ் த ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ஸ்கொயரில் கண்டுபிடிச்சு நம்ம வந்து ஹாஃபால், அதாவது ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணுறோம் அல்லது 2 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கிடச்சிரும், விளங்குதா? ஸோ ஏரியா, ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை ஜெட் ஐசெட் அண்ட் ஜெட் ப்ளஸ் ஐசெட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் தட் இஸ் ஹாஃப் இன்டூ த ஸ்கொயரோட ஏரியா, ஸ்கொயரோட சைடு வந்து மாடுலஸ் ஆஃப் செட். அப்போ ஹாஃப் இன்டூ மாடுலஸ் ஆஃப் செட் இன்டூ மாடுலஸ் ஆஃப் செட், நேம்லி மாடுலஸ் ஆஃப் செட் ஸ்கொயர் பை 2, கரெக்டா? ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு கேட்டால் நம்பர் 1. ஸோ இதை ஆன்சர் இஸ் நம்பர் 1, நேம்லி ஹாஃப் இன்டூ மாடுலஸ் ஆஃப் செட் ஸ்கொயர், புரியுதா? ஸோ இதே ஆன்சரை நம்ம என்ன செய்யலாம், இன்னொரு வழியிலையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை இங்கே பண்ணுறேன்னு பாருங்கள். நான் செகண்ட் மெத்தட், ஸோ ஒரு மெத்தட் புரியுதுன்னு நினைக்கிறேன். நவ் வி ஆர் கம்மிங் டு த செகண்ட் மெத்தட். த செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம என்ன செய்யலாம், நமக்கு ஜெட்டு ஐசெட்டு ஜெட் ப்ளஸ் ஐசெட் மூணுமே பாயிண்ட்ஸ் தானே, நிச்சயமாக மூணு வந்து கொலினியர் கிடையாது, அவங்க ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம மூணுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்போ கண்டுபிடிச்சோம்னா, அதாவது ஜெட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பின்னு வச்சுக்கலாம், இதை வந்து சி அப்படின்னு நம்ம நேம் பண்ணுறோம், கரெக்டாக. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த மூணு சைடையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ எனக்கு ஏபி வேணும். ஸோ ஏபி வேணும்னா இது ஜெட்டு இது ஐசெட், ஸோ ஜெட் மைனஸ் ஐசெட்
அதனுடைய மாடுலஸ். ஸோ இதில் உள்ளுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம்னா ஜெட்டை வந்து வெளியே எடுத்துட்டோம்னா இது ஒன் மைனஸ் ஐ அப்படின்னு வரும். இதை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், தட் இஸ் மாட் ஜெட் இன் டூ மாடுலஸ் ஆஃப் ஒன் மைனஸ் ஐ, தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் ஜெட் இன் டூ, இதனுடைய மாடுலஸ் வந்து ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயர், கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் டூ இன்டூ மாடுலஸ் ஆஃப் ஜெட் அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்து நமக்கு பிசி, பிசி என்னது அப்படின்னு கேட்டால் ஐசெட்டும் ஜெட் பிளஸ் ஐசெட் ஜாயின் பண்ணுறோம்ல அதனுடைய அதனுடைய டிஸ்டன்ஸ், பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்னா தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் ஜெட் பிளஸ் ஐசெட் மைனஸ் ஐசெட். ஸோ அதில் ஐசெட்டை கேன்சல் பண்ணிட்டா தட் இஸ் மாட் ஜெட். அடுத்தது சிஏ. ஸோ சிஏ அப்படின்னா ஏ இங்கே இருக்குது இங்கே இருக்குது, ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள இடையில் இருக்க டிஸ்டன்ஸ்னால் அது ஜெட் பிளஸ் ஐசெட் மைனஸ் ஜெட். ஸோ ஜெட்டை கட் பண்ணிட்டா உங்களுக்கு மாடுலஸ்குள்ளே ஐசெட் வருது. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் மாடுலஸ் ஆஃப் ஐ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஜெட். மாடுலஸ் ஆஃப் ஐனா ஒன்றுன்னு தெரியும், அப்போ மாடுலஸ் ஆஃப் ஜெட். அப்போ அது என்ன தெரியுது, ஏபியோட லென்த்து பிசியோட லென்த்து சிஇயோட லென்த் தெரிஞ்சிச்சா, இப்போ இதில் இந்த பிசி ஸ்கொயரையும் இந்த சிஏ ஸ்கொயரையும் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் இது மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஸ்கொயர் எவ்வளோ வருது, டூ இன்டூ மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஸோ இது வேறு யாரும் இல்லை இந்த ஏபியோட ஸ்கொயர். நம்ம பார்த்தாலே தெரியுது பிசி ஸ்கொயரோட பிசி ஸ்கொயரோட சிஏ ஸ்கொயர் ஆட் பண்ணால் ஏபி ஸ்கொயர் வருதுன்னா ஏபி கட்டாயமாக என்னவாக இருக்கும், ஹைபாட்டினியூஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹைபாட்டினியூஸ்னா அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், நிச்சயமாக 90 டிகிரியாக இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு 90. அப்போது இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறிடுச்சு, கரெக்டாக? இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியாவை எப்படி எழுதலாம், ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்னு போடலாம்ல, அந்த இதை வச்சு போடும் பொழுது ஹாஃப் இன்டூ இதே ஃபார்முலா. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஜெட் இன்டூ மாடுலஸ் ஆஃப் ஜெட், தட் இஸ் ஹாஃப் இன்டூ மாடுலஸ் ஆஃப் ஜெட்டுக்கு ஸ்கொயர், விளங்குதா? ஸோ எப்படி வேணாலும் நம்ம சொல்லிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டிலீட்டட் போர்ஷன் ஆக்சுவலாக இருந்தாலும் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜெட் ஒன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த போலார் ஃபார்மில் எழுதியிருக்கேன், ஜெட் டூ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும், அதனுடைய மாடுலை மாடுலஸ் என்ன வரும்னா இந்த ரெண்டு மாடுலையும் நீ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். அதே மாதிரி இதனுடைய ஆர்குமெண்ட் தீட்டா ஒன், இதனுடைய ஆர்குமெண்ட் தீட்டா டூ, இப்போ இதனுடைய ஆர்குமெண்ட் வந்து சம் ஆஃப் தயர் மாடுலை, கரெக்டாக? அப்போ இன்னொன்று நம்ம இங்கே ஒரு வார்த்தையை சொன்னேன், ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நீங்கள் வந்து ஆர்கன் பிளேனில் நீங்கள் ஆரிஜினோட ஜாயின் பண்ணிங்கன்னா அது என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டராக நம்ம பேசலாம். ஸோ இவ்வளோ ஃபேக்ட்ஸ் இருக்குது. இப்போ இது ஸ்கொயர்ன்றது நீங்கள் ஒத்துக்கிறீங்க, இன்னொன்று இதை பார்த்தாலும் தெரியும் இது வந்து ரூட் டூ, அதாவது மாடுலஸ் ஆஃப் ஜெட் இன்ட்டு ரூட் டூன்னு வருது. நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஸ்கொயரில் ஒரு ஸ்கொயரோட சைடு ஏனா அதனுடைய டயகனல் வந்து ஏ ரூட் டூ அப்படின்னு தெரியும். அதை வச்சும் நம்ம சொல்லிடலாம் இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி அப்படின்ட்டு. ஸோ எப்படியோ ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. ஓகே, பை.